ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் 2018, அதாவது 2018 ஆண்டில் வரவிருக்கும் அரசு பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக TNPSC அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஊதிய அளவு ருபீஸ் 15,600 39,100 வரை, கிரேட் பே 5,400, காலி பணியிடங்கள் 805. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பொசஸஸ் எம்எஸ்சி டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர், எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும். அறிவிப்பு வெளியாகும் நாள் 3rd week of February. பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ், இது ரெண்டும் நம்ம படிக்கணும். தேர்வு நாள் 9/6/2018. அடுத்ததாக TRB லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ், இன்ஜினியரிங் மற்றும் நான் இன்ஜினியரிங், ஊதிய அளவு பார்த்திங்கன்னா 15,600 39,100 வரை, அசிஸ்டன்ட் கிரேட் பே 5,400, காலி பணியிடங்கள் 1,058. விண்ணப்பிக்கும் நாள் 2018 May 1st. தேர்வு நாள் 1st week of August. நேரடி பயிற்சியில் நடத்தப்படும் பாடங்கள் என்ன அப்படிங்கிறத, என்னென்ன பாடங்கள் மெயினாக கேட்பாங்கன்னா, எக்ஸாமுக்கு சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதிலெல்லாம் வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்ததாக TNEB அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஊதிய அளவு 10,100 34,800 வரை, கிரேட் பே 5,100 பர் மந்த், காலி பணியிடங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு 300, சிவிலுக்கு 25. கல்வி தகுதி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கலில் பேச்சுலர் டிகிரி இன் EEE, ECE, EIE, CSE அண்ட் IT, இதிலெல்லாம் பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும். சிவிலுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/2/2018. பாடத்திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் ஆர் அவைலபிள் இன் டான்ஜெட்கோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். தேர்வு நாள் April or May 2018 வரும். அடுத்ததாக பேங்க் எக்ஸாம் IBPS PO கிளர்க்கு 2018 வரும், அப்கமிங் எக்ஸாம் வரப்போகுது. கல்வி தகுதி எனி டிகிரி. அதே மாதிரி நீட் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ் நடக்கும், இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதி ஆகணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது TNPSC குரூப் 1 சர்வீசஸ். ஸோ குரூப் 1 எக்ஸாமில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய அளவு 15,600 39,100 வரை, கிரேட் பே 5,400, பே பேண்ட் 3, காலி பணியிடங்கள் 57, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அறிவிப்பு எப்போ வெளியூர்னு பார்த்தீங்கன்னா, 3rd week of June 2018. பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம் சிலபஸ் என்னென்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், மெயின் சிலபஸ் பேப்பர் 1, 2, 3 மூணு பேப்பர் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம எழுதணும். தேர்வு நாள் 14/10/2018. அடுத்ததாக TNPSC லேப் அசிஸ்டன்ட் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஊதிய அளவு 19,500 62,000 வரைக்கும், காலி பணியிடங்கள் 56, கல்வி தகுதி +2 படிப்பில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடங்களை படித்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/2/2018. பாடத்திட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட், கெமிஸ்ட்ரி HSC ஸ்டாண்டர்ட், பயாலஜி ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் SSLC ஸ்டாண்டர்ட். தேர்வு நாள் 6/5/2018. அதே போல் TRBயில் PG அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, ஊதிய அளவு 9,300 34,800 வரை, கிரேட் பே 4,800, காலி பணியிடங்கள் 1,500 மேலே வரும், கல்வி தகுதி PG டிகிரி ப்ளஸ் BEd முடிச்சிருக்கணும். தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஸோ மெயினாக என்னென்ன இது இடத்துக்கு இந்த TRB நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி, இதில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புண்டு. அடுத்து RRB அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஊதிய அளவு Level 2 of 7th Pay Commission. ஸோ அதாவது எவ்வளோ இருக்குன்னா, 19,900 அதர் அலவன்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். காலி பணியிடங்கள் 26,502. கல்வி தகுதி டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/3/2018. தேர்வு நாள் April or May 2018 எக்ஸாம் இருக்கும். அடுத்து SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வரும், காலி பணியிடங்கள் 20,000+, கல்வி தகுதி +2 or any degree, ப்ளஸ் அண்ட் எனி டிகிரி. விண்ணப்பிக்கும் காலம் 21/4/2018 25/5/2018 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பாடத்திட்டம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அடுத்து என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNPSC குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்,
ஊதிய அளவு 9,300 34,800 வரை, கிரேட் பே 4,800, காலி பணியிடங்கள் 1,547, கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி. அறிவிப்பு வெளியாகும் நாள் 1st week of May 2018. பாடத்திட்டம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ். தேர்வு நாள் 19/8/2018. அடுத்தது டிஎன்பிசி மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸோ இந்த எம்விஐ அப்படின்னு சொல்லுவோம், இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கால் ஃபர் ஆல்ரெடி வந்துருச்சு. ஊதிய அளவு 35,900 1,13,500 வரை, காலி பணியிடங்கள் 113, கல்வித்தகுதி ஏ டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/3/2018. பாடத்திட்டம் பேப்பர் 1 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். தேர்வு நாள் 10/6/2018. ஆசிரியர் தகுதி தேர்வு 2018 நடத்த போகிறாங்க. டெட் பேப்பர் 1 அண்ட் 2 தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். தேர்வு நாள் ஏப்ரல் அல்லது மேல இருக்கலாம். கல்வித் தகுதி பிஎட் அண்ட் டிஎட். டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வு இப்போ ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. 6,140 போஸ்ட் இருக்குது. பாடத்திட்டம் வந்து பொது அறிவு மற்றும் உளவியல். அடுத்து ஆர்ஆர்பி குரூப் 2 ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஊதிய அளவு லெவல் 1 ஆஃப் 7th pay கமிஷன் 18,000 ப்ளஸ் அதர் அலவன்ஸ் வரும். காலி பணியிடங்கள் 62,907, கல்வித்தொகுதி 10ஆம் வகுப்பு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/3/2018. பாடத்திட்டம் மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் வினாக்கள் தமிழ் வழியிலும் இதில் கேட்கப்படும். தேர்வு நாள் April and May 2018. ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்கள் கதவை தட்டியிருக்கு. இதை வெற்றிகரமாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பணியாளராகலாம். நன்றி, வணக்கம்.